மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு आवर சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எங்க வீட்ல புதுசா பில்ட் பண்ண கிரிக்கெட் பிட்ச் சோ இந்த கிரிக்கெட் பிட்ச் வந்து பில்ட் பண்றதுக்கு நமக்கு எவ்வளவு வந்து எக்ஸ்பென்ஸ் ஆச்சு என்னென்ன வந்து தேவைப்படும் பில்ட் பண்றீங்க யுஎஸ்ல அப்படினாக்க என்னென்ன தேவைப்படும் அப்படிங்கற லிஸ்ட் எல்லாம் வந்து நான் டீடைலா உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நாம போட்டுக்க கிரிக்கெட் பிட்ச் பாத்தீங்கன்னா ப்ரொபஷனல் கிரிக்கெட் பிட்ச் மாதிரி தான் போட்டுறோம் சோ கான்கிரீட் போட்டு அப்புறம் இந்த கேஜ் நெட் அதுக்கு அப்புறம் டர்ஃப் எல்லாமே சேர்த்து ஒரு ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு 3 வீக்ஸ் ஆச்சு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்றதுக்கு இதுதாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எந்த இடத்துல வந்து கிரிக்கெட் பிட்ச் வேணும்னு டிசைட் பண்ணோமோ அந்த இடத்துல கிராஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து நம்ம எல்லாமே ஒரே ஆள் கிட்ட வந்து இங்க பண்ண முடியாது கிரிக்கெட் பிட்ச் போடணும்னா சோ டிஃபரண்ட் டிஃபரண்ட் கான்ட்ராக்டர்ஸ் ஒவ்வொரு வேலைக்குமே வந்து தேவைப்பட்டாங்க த்ரூ அவுட் सो ग्रास नम्बर वेणुंग डमेंशन के वह रिमूव पड़दमा इतमी वो कॉन्क्रीट मिक्स वो कॉन्क्रीट मिक्स वो अंत ग्रास रिमूव पड़ इटे लेवल पड़ आरमचरा सो कॉन्क्रीट वो इप्डांग वो लेवल पड़ा वो फुल लेंतुमे वो कॉन्क्रीट कड़ा पर्टिकुलर लेंतु वो कॉन्क्रीट अद बउलिंग पाती एम टेन सैंड लेवल पड़ी एम टेन सैंड मटूम ऐटो पाती पसंगो नी वो हर्ट आगकू बउलिंग अभी फुल कॉन्क्रीट एम टेन मटक ना सो पाती लेवल् मटा वो कॉन्क्रीट पटर इन लेवल् वो एम टेन सैंड इतना वो एम टेन सैंड सो एम टेन सैंड लेवल पड़िटा इ அடுத்த வர்க் பாத்தீங்கன்னா போல்ஸ் நெட்ஸ் அண்ட் டர்ஃப் போடுறதுக்கு ஒரு வாரம் வந்து ஆச்சு நமக்கு அப்பாயின்ட்மென்ட் வந்து அப்பதான் கிடைச்சதுன்னு வெச்சுக்கங்களே அந்த கான்ட்ராக்டர் கிட்ட சோ அந்த இது கான்கிரீட் வந்து ஃபுல்லா வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு ட்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு வாரம் கழிச்சு இவங்க வந்து இந்த வேலைய வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நான் என்ன பண்றேன் அப்படினா இந்த வீடியோலயே உங்களுக்கு வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் தேவைப்படும் இப்போ உங்க பேக் யார்ட்ல நீங்க வந்து கிரிக்கெட் பிட்ச் போடுறீங்க அப்படினா என்னென்ன ஸ்டெப்ஸ் தேவைப்படும் அப்படிங்கற லிஸ்ட் எல்லாமே வந்து நான் வந்து டெக்ஸ்ட் ஃபார்மட்ல ஆட் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஆட் பண்றேன் கண்டிப்பா வந்து செக் பண்ணுங்க இப்ப நம்ம கிரிக்கெட் பிட்ச்க்கு கடைசி ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து டர்ஃப் இன்ஸ்டாலேஷன் அதுதான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கேமரா வந்து கரெகட்டான பொசிஷன்ல இல்ல ஆனா ஓரளவுக்கு வந்து கவர் ஆயிருக்கு சோ இந்த டர்ஃப் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டாங்க அப்படினா வந்து கிரிக்கெட் பிட்ச் வந்து ரெடி ஆயிடும் சோ இவ்ளோ நேரம் நம்ம வந்து எப்படி இந்த கிரிக்கெட் பிட்ச் வந்து பில்ட் பண்ணோம் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம் இல்லையா இப்போ வந்து பாலா நமக்கு இந்த கிரிக்கெட் பிட்ச் பில்ட் பண்றதுக்கு எவ்வளவு காஸ்ட் ஆச்சு அப்படிங்கறத வந்து பிரேக் டவுன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு सो नम्ब पाकपो नम पिच वी एस ये पड़ो अभी एक्सप्लेन पड़ पे मत मूणु फेस वो कॉन्क्रीट अब लेवल पड़े कॉन्क्रीट कॉन्क्रीट मुनामचा कॉन्क्रीट ओके ना मूणु फेसा मतबा डीटेल इन एक्सप्लेन पड़ पे वो कॉन्क्रीट फेस पंदिया अदक नोलस मूणा फेस वो टर्फ ओके இவ்வளவுதான் பேசிக் மூணு ஸ்டெப்ஸ் ஓகே நான் என்ன பண்ணிருக்கேன்னா மொத்தமா 70 ft லெந்த் 12 ft வைடு போட்டுர்க்கேன் அதல 35 ft வந்து கான்கிரீட் மீதி 35 ft வந்து மட் M10 சாண்ட் போட்டு வச்சிருக்கேன் பின்னாடி ஓகே அது வந்து ஃப்ளாட் பண்ணதுக்கு அப்புறம் பண்றது அதுக்கு அடுத்த ஃபேஸ் வந்து நெட்டும் போலும் சோ நெட்டும் போலும் பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு டைப் வரும் ओके ना क्वालिटी नेट प्लस वो ब्लैक इन वो सिल्वर कलर वो वो सो ना वो प्रिफर पड़े वो ब्लैक ऐसे वो लानोड वो तरीम मारे पाक ओकेवा अट्ठे मुड़च टर्फ वो लास्टा पड़वा
டர்ஃப் வந்து 12x70 ஃபீட் லென்த்துக்கு 70 ஃபீட் லென்த்து 12 ஃபீட் வித்துக்கு வாங்கியிருக்கோம். நான் உனக்கு வந்து ஒவ்வொன்றும் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா காங்க்ரீட்டுக்கு வந்து $3,000 to $4,000 ஆகும். அடுத்தது வந்து போல்ஸு, அதாவது இந்த லென்த்துக்கு போட்டாங்கன்னா, இந்த லென்த் இதே மெஷர்மெண்ட்டுக்கு வந்து போட்டாங்கன்னா 12x35 போட்டிங்கன்னா அது $3,000 to $4,000 ஆகும். நான் வந்து M10 சாண்டும் போட்டிருக்கேன், அது வந்து அதுக்கு ஒரு எனக்கு ஒரு $1,000 எக்ஸ்ட்ராவாக ஆச்சு மீதி 35 to 12க்காக. அதுக்கடுத்தது வந்து நெட்டும் போலும். ஸோ இந்த நெட்டும் போலும் பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து நான் வந்து ஒரு ரெண்டு மூணு இது வச்சு போட்டிருக்கேன். ஒன்று வந்து இந்த டோர் ஓப்பனிங் இங்கே வர்ற மாதிரி போட்டிருக்கேன், அந்த சைடு வந்து ரெண்டு நட்டு வர மாதிரி போட்டுருக்கிறேன். அந்த நீ காமிச்சினா தெரியும், க்ளோஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு டூ லேயர் போட்டிருக்கேன். ஸோ தட் ஏன்னா பால் பேட்டிங் பண்ணும்போது அந்த சைடு தான் முக்கால்வாசி டைம் போகும். ஸோ அதாவது இங்கே அது வந்து டூ லேயர்ஸ் மாதிரி இருக்கும், ரெண்டு லேயர் வந்து இங்கே இருக்கு. ஆமாம், ஸோ இதில் பார்த்தா அப்படின்னா டூ லேயர்ஸ் இருக்கும். ஓகே, ரெண்டு லேயர் வந்து இங்கே போட்டிருக்கு. இது வந்து ஸோ இது வந்து அடிஷ்னல் காஸ்ட், இது கூட வந்து அவங்க கட் டவுன் பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம் கரெக்ட். ஸோ பின்னாடி வந்து இங்கே கவுன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எனக்கு ஃபென்ஸ் வந்து க்ளோசஸ்ட் பிகாஸ் அதான் லென்த்தாக இருக்கிறதுனால வந்து நான் அந்த லாஸ்ட்டாக போட்டிருக்கேன். அதில் வந்து அந்த மேல் லாஸ்ட் போல் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஃபீட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ தட் பால் வந்து அடிச்சிங்கன்னா இதில் அடிக்காது, ஃபென்ஸில் அடிக்காது கரெக்டாக. ஸோ இது வந்து அப்ராக்சிமேட்லி வந்து நெட்டும் போலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $4,000 பக்கம் வரும். இப்போ நம்மளது வந்து 12x12x70. ஸோ இது வந்து நம்ம போலுக்கும் நெட்டுக்கான காஸ்ட், போலுக்கும் நெட்டுக்கான காஸ்ட் எவ்வளோ டோட்டல்? ஆல்மோஸ்ட் $4,000. ஓகே, அடுத்தது வந்து டர்ஃப். டர்ஃப் வந்து உங்களுக்கு வந்து $2,500 to $3,500 ஆகும், டிபெண்ட்ஸ் ஆன் தி குவாலிட்டி நீங்கள் வாங்க போகிறது. ஸோ இங்கே வந்து எல்லா கிரிக்கெட் கிரவுண்டு பிச்சும் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா சேம் டர்ஃப் தான் போட்டிருக்காங்க. ஓகே, ஹை குவாலிட்டி டர்ஃப் தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். ஓகே, கிரிக்கெட் கிரவுண்டில் எல்லாம் என்ன போடுவாங்க? தின் லேயரும் கிடைக்கும். ஓகே, தின் லேயர் என்ன ஆகும்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அது போயிடும், லாங் ரன்னுக்கு இருக்காது. ஸோ இது வந்து ரொம்ப நாளுக்கு வரும். ஓகே, ஸோ இது வந்து அதுக்கப்புறம் லேபர், அவங்க லேபர் வந்து நீங்கள் யாரை கூப்பிட்றீங்கிறது பொறுத்து இருக்குது. ஸோ எங்களுக்கு லேபர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு $1,000 to $1,500 ஆச்சு, ஏன்னா ரெண்டு மூணு ட்ரிப் அவங்க எக்ஸ்ட்ரா நம்ம வேறு ஏதாவது ஒர்க் பண்ணதுனால அப்போ ஜாஸ்தி பண்ணிட்டாங்க. மற்றபடி ஆனால் $1,000 பக்கமாக ஆகும். ஸோ நீ ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா $10,000 ஆகும். ஓகே, ஹோல் ப்ராஜெக்ட் பண்ணிங்கன்னா. ஓகே, ஸோ இட் கேன் கோ அப் ஆர் டவுன் பேஸ்ட் ஆன் நீங்கள் என்ன வந்து எக்ஸ்ட்ராவாக போட போகிறீங்க, என்ன குவாலிட்டி போட போகிறீங்கிறது பொறுத்து மாறும். ஓகே, ஆனால் நம்ம எல்லாமே வந்து இங்கே அவுட் சோர்ஸ் தான் பண்ணியிருக்கோம். நீங்கள் எல்லாமே நம்ம அவுட் சோர்ஸ் பண்ண, எதுவுமே வேலை பண்ணல, அதுதானே சொல்ல வந்தேன். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்மளோட கிரிக்கெட் பிச், கிரிக்கெட் பிச் டீடைல்ஸ். அவ்வளோதாங்க, கிரிக்கெட் பிச் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வந்து ஆன்சர் பண்ண பார்க்குறேன். அதை தவிர வேறு என்ன, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.